வணக்க நண்பர்களே இன்றைக்கி அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் அமைஞ்சுள்ள குமரன் குன்று அதாவது கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் குமரன் குன்று இது ஒரு முருகன் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எப்படினு சொல்லி பார்த்துலாங்க இந்த கோயில் வந்து குன்றின் மேலே அமைஞ்சிருக்கு அதனால தான் குன்று குமரன் குன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட வரலாறுலாம் இருக்குது நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து இது இந்த கோயிலில் கோ கோவில் திருப்பணிகள் நடைபெற்று இருக்குதுங்க முன்னாடி மண்டபம் மாதிரி அமைச்சிட்டு நல்லாவே பண்ணுறாங்க மீனை பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்துச்சு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க நல்லா வெறித்தனமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்க்குறக்கே நல்லாவே இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன் நீங்களும் வாங்க சரிங்களா இது எப்போன்னு சொல்ல கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக வைப்பாங்க கும்ப நம்மளுக்கு கும்பாபிஷேகம் ஏன்னா கோயில் பணிகள் நடைபெற்று கண்டிப்பாக வைப்பாங்க அடுத்து இந்த கோயிலோட நம்மளுக்கு வரலாறு அந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படி சொல்லி இருக்குது இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன் சரிங்களா அப்புறம் முன்னாடி நம்மளுக்கு பார்க்குறக்கு நம்மளுக்கு கிரைனேட் கல்லாக ஒட்டிட்டு நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு சரிங்களா அதே போல் நம்மளுக்கு நிறைய முன்னாடி இது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஒரு மண்டபம் மாதிரி அட்டாச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இது வரைக்கும் தான் இருந்துச்சுங்க அப்புறம் முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மண்டபம் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கொடிக்கம்பம்லாம் உள்ள வச்சு பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா செமையாக இருக்குது நம்மூர் கோயில் ஒரு கோயில் இப்படி நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்குது நான் முன்னவன் எல்லோரும் கும்பணோட்டு வந்திங்கன்னா இன்னும் வராமல் இப்போ வைத்தா பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இருக்குது நல்லாவே இருக்குது பார்க்குற கோயில் அருமையாக இருக்குது ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் கோயிலை பார்க்கல இல்லை பார்த்துட்டிங்கன்னா ஓகே தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு புதுசாக இருக்குது ஏன்னா நல்லா இருக்குது கோயில் அப்புறம் நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு இது எப்போ நடந்துறப்பாங்கன்னா காத்தால் நாலு மணிலேருந்து சரி ஐந்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி மட்டும் அப்புறம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து அந்த இரவு மட்டும் ஓகேங்களா அடுத்தது இதில் முருகனுக்கு ஃபோட்டோ பார்க்குறீங்களா இது நம்ம முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட இங்கே காட்சி அளிக்கிறாருங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் போகாதவங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இல்லை போனவங்களும் கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா போகாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு போனவங்க சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் இந்த கோயில் கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுங்க இன்னும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சன் கண்டிப்பாக வெறும் வெறித்தனமான கோயிலாக தான் ஆக போகுதுங்க நல்லாவே இருக்குது நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடை வரைக்கும் நம்ம சேனல் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைங்க அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ் வரும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பில் பை டேக் கேர்